வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்கார் நம்மளோட சேனலில் 25 weeks டெஸ்ட் பிளான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதுபடி நம்ம யூனிட் 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இன்னையோட இந்த வாரத்தோட 3 டெஸ்ட்டாக வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் 9 நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த PDF வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். அப்படி இல்லாதவங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு 25 weeks டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF இருக்கும். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கம்ப்ளீட்டாக 9 மினிட்டுக்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டாப்பிக்கை படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு டிக் பண்ணிவிட்டு என்றைக்கு படிச்சிங்க அப்படிங்கிற டேட்டை முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் படிச்சுட்டேன் அப்படிங்கிறத டிக்காவது பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த டெஸ்ட் அந்த போர்ஷனுக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா, அட்டன் பண்ணால் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அட்டன் பண்ணி 10th மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கையும் மென்ஷன் பண்ணிட்டீங்க. அப்போ தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட்டில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோமா, அடுத்த டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற கோலை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களோட சைன் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 8 வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ யூனிட் 8 வந்துட்டு நம்ம எல்லாமே இது எல்லாமே படித்தாச்சு அதுக்கான டெஸ்ட்டும் எழுதியாச்சு. இப்போ நீங்கள் PDF இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த 3 டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் 3 டெஸ்ட்டோட மார்க்கையும் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க, நான் செமஸ்டர் எக்ஸாம் இருந்தது, இல்லை வைரல் ஃபீவர் இருந்தது, இல்லை ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன், அந்த மாதிரி ரீசனோட மார்க் வந்து 0 என்டர் பண்ணியிருக்கவங்களும் இருக்கீங்க. நான் என்டர் பண்ண சொல்லியிருக்கேன், இன்கேஸ் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண முன்னாடி உங்களோட மார்க் 0 என்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட இந்த PDF-லையும் மார்க் மென்ஷன் பண்ணி சைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதை படிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து யூனிட் 8 வந்து நம்ம 3 டெஸ்ட் அட்டன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா மொத்தமே நம்ம படிக்க வேண்டிய லெசன் வந்து ஒரு 8 லெசன் தான் நம்ம தரோவாக படிக்கணும். மீதி இருக்கிறத வந்து நம்ம நெட் சோர்ஸஸ்லேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த 8 லெசனை மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சுட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு 5 லெசன்ஸ் படிப்போம், அடுத்த வீக்குக்கு ஒரு 4 லெசன்ஸ் இல்லை 3 லெசன்ஸ் படிப்போம். இப்போ தமிழகத்தோட மின் ஆளுகையை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம நெட் சோர்ஸ்லேருந்து தான் PDF-லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் சம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்து படிப்போம். ஸோ இந்த யூனிட் 9 வந்து நம்ம 2 வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, இந்த PDF இல்லைன்னா நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிச்சுக்கோங்க. குரூப் 4 படிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிலபஸ் அனாலிசிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னு இதுவுமே டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 படிக்கிறவங்க எது படிக்கணும் அப்படின்னா தமிழக அரசோட மக்கள் நலத்திட்டங்கள் படிக்கணும். அதே மாதிரி தமிழக சமூக நலத்திட்டங்களோட தாக்கமும் பங்களிப்பும் படிக்கணும். இந்த 2 டாப்பிக்குமே யூனிட் 4 கவர் ஆகுது. நான் சொல்கிறது யூனிட் 4 மட்டும் படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, மீதி எல்லாருமே நம்ம எல்லா டாப்பிக்கையும் படித்து தான் தீரணும். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன் யூனிட் 4 வந்து 2 டாபிக் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்குக்கான போர்ஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் 8 வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த யூனிட் 8 என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த 1 வீக் வந்து மறுபடியும் யூனிட் 8 வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு இந்த சமூக நலத்திட்டங்கள், கவர்மெண்ட் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் வீடியோ கொடுக்கும்போது நீங்கள் அதை படித்து டெஸ்ட் எழுதுனா போதும். ஓகே, இப்போ இந்த 2 PDF-உமே கண்டிப்பாக எல்லார் கையிலையும் இருக்கணும். டவுன்லோட் இது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டெஸ்ட் எழுதியிருக்கீங்களா, நீங்கள் அந்த லெசனை படிக்கிறீங்களா, அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கிட்டீங்க எல்லாமே அந்த பிரிண்ட் அவுட்டில் மென்ஷன் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகும். ஓகேவா,
இப்போ இப்போ எப்படி நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த யூனிட்டை வந்து நம்ம எத்தனை தடவை எத்தனை டெஸ்டா எழுத போறோம், அது எப்படி ஷெடியூல் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோனுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த யூனிட் 8 தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இதோட ஃபீட்பேக்க இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எத்தனை லெசன் உங்களால படிக்க முடிஞ்சுது, எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ யூனிட் 8ல 100%ல ஒரு 50% ஆவது படிச்சிருக்கீங்களா, எவ்வளோ மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது, எதனால உங்களால மார்க் வாங்க முடியல, இனிமே உங்க டைமை வந்து எப்படி நீங்க ஷெடியூல் பண்ணிக்கணும், ஸோ இதெல்லாமே நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த யூனிட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ நாளையிலேருந்து நம்ம யூனிட் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் போல் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.